அவ்வளவு சின்ன வயசுல இருந்து அண்ணன் தான் எங்க மூணு பேரையும் வளர்த்துன்னு இருக்குது. சும்மாவா எனக்கு ஏதோ பயம் பாக்குறியாமா? உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து நீ சந்தோஷமா இருந்தாதான் ஒரு குடும்பமாவே மாறும். என்கிட்ட பயந்து பயந்து சாவுன்ற வரத்தை சாமி கிட்ட வாங்கிட்டு வந்திருக்க, அதனாலதான் என்கிட்ட இப்படி மாட்டிட்டு அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்க. ஒருவேளை நீ என்ன கல்யாணம் பண்ணியிருந்தா சந்தோஷமா இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனா உனக்குதான் அந்த குடுப்பனையே இல்லையே. நீதான் அந்த பாலா போன ராஜபாண்டிய கல்யாணம் பண்ணிக்கிட்டிய, அதனாலதான் உனக்கு இப்படி ஒரு சாபம் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் எப்படி உன்னால நிம்மதியா இருக்க முடியும்? போதும் வெற்றி, எதுக்காக எங்களை சுத்தி சுத்தி வந்து பயம் காட்டுற? எங்களை நிம்மதியாவே வாழ விட மாட்டியா? நாங்க உனக்கு அப்படி என்னதை கெடுதல் பண்ணோம்? அடி பாவி, என்ன கெடுதல் பண்ணிட்டீங்கன்னு கேக்குறியா? என்ன கெடுதல் பண்ணலடி நீ? என்னுடைய காலை வெட்டின, என்ன போலீஸ் கிட்ட மாட்டி விட்ட, இதோ என் அழகான முகத்தை கோரப்படுத்திட்ட, இன்னும் என்ன பண்ணணும்? இத்தனை பாவத்தை பண்ணிட்டு என்ன கெடுதல் பண்ணன்னு கேக்குறிய? நீ செஞ்ச பாவத்துக்கு தாண்டி இப்படி என் ரூபத்துல விரட்டி விரட்டி அடிக்குது. அந்த பாவத்துக்கான தண்டனையை தான் இப்ப நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க. வெற்றி வேண்டாம், உனக்கு எங்களை பழி வாங்கணும் அவ்வளவுதானே? அதுக்காக எதுக்கு இப்படி எங்களை தினம் தினம் சித்திரவதை பண்ற? எங்களை பழி வாங்கணும்னா ஒரே அடியா கொன்னுடு. கொன்னுட்டா? அப்படியே நிம்மதியா போய் சேர்ந்துலாம் பாக்குறியா? அது நடக்காதுரி. நீ திடீர்னு சாகக்கூடாது. நீ எனக்கு செஞ்ச பாவத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா சாகணும்.